ஸ்ரீ குருப்பியோ நமஹா. 15/3/2021 திங்கள் கிழமை சுசிஷி சார்வரி வருஷம் உத்தராயணம் சசி ரதோ மீன மாசம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி சுக்ல பக்ஷம் திதியை திங்கள் கிழமை ரேவதி நட்சத்திரம். இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ராசி பலனை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இருந்தாலும் உங்களது ராசியின் நாதன் வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. பொருளாதார ரீதியாக இருந்த சிரமங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடந்த சில வாரங்களாக கல்வியில் நாட்டம் இல்லாமல் இருந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான ஆர்வம் தோன்றுவதை கிரகங்களுடைய அமைப்புகள் பிரத்யட்சமாக உணர்த்துகின்றன. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் நாடி ஓடி வரப்போறது. வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் பார்ப்பதற்கு காலையை போல் தோன்றினாலும் கனிவான உள்ளம் உடையவர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாரமாக அமையப் போறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத பொருளாதார வரவுகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் நாடி வரப்போறது. பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சப்தம ஸ்தானாதிபதி உங்களது ராசியில சஞ்சரிப்பதனாலே தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. தொழில் ரீதியாக சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பாராத மாற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. நெடு நாட்களாக செய்து வந்த பிரார்த்தனைகள் வெற்றி பெறுவதை பிரத்யட்சமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில ஒரு வினா. உங்களது ராசி நாதன் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் கணிதத்தில் ஆர்வம் கூடுதலாக காணக்கூடிய ராசி. ஆனால் இப்பொழுது நமக்கு நமது சொந்த கணிதங்கள் சொந்த கணக்குகள் தப்பாக போவதற்கு என்ன காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு வினா ஆள் மனதில் எழுகின்றன. முயற்சி ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் பொறுமை நிதானத்தோடு உங்களது சிந்தனைகளை வெற்றி பாதையை நோக்கி பயணிங்கோ. தொழில் ரீதியான முதலீடுகளை சிந்தித்து செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் வழியிலே சுப செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களிடத்திலே இருந்தாலும் ஆள் மனதிலே ஒரு இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு மயக்கம், இனம் புரியாத ஒரு தயக்கம் இவைகள் காணப்படுகின்றன. உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் இடம் கொடுக்காமல்
உங்களது சிந்தனைகளை வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது தொடர் முயற்சியை வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சிந்தனைகளோடு செயல்படுங்கள். முயற்சி திருவினை ஆக்கும். வாழ்த்துக்கள். கலைகளில் சிறந்து கடமையில் உயர்ந்து காணக்கூடிய கடகராசி பக்தபடிகளையும் கடகராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பொருளாதார ரீதியான வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. நெடு நாட்களாக தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக வரவேண்டிய தொகைகள் உங்களை நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. கடக ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு. சகோதர காரகன் அங்காரக பகவான், பூமி காரகன் அங்காரக பகவான். பூமி சகோதர காரகத்தினுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக வரவேண்டிய பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் பழிச்சிட போறது. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தபடிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய சிம்மராசி பக்தபடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தந்தை வழி சொந்தங்களிடத்துல வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனது ஏழாவது பார்வை உங்களது ராசி மேல விழறது. மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. தாய் மாமா வழியில சுப செய்திகள் நாடி வரப்போறது. பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. குறிப்பாக கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானாதிபதியும் வித்யாகாரகன், லாபஸ்தானாதிபதியும் வித்யாகாரகன், தன லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் தன லாபஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழுவதும் அருமையான கிரக அமைப்பு. ஆள் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான தேக்கங்கள் பலவிதமான ஏக்கங்கள் எல்லாம் ஊக்கம் பெறுவதற்கான வெற்றி சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய திருப்பு தினமாக அமைய போறது. வாழ்த்துக்கள். குறிக்கோளில் குறியாய் திகழக்கூடிய கன்னியா ராசி பக்தபடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகளை சிந்திப்பதற்கான அருமையான தருணம் இது. இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிப்பதினாலே சுக்லபக்ஷ சந்திரனது பார்வை உங்களது ஆள் மனதில பாசிட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான சிந்தனைகளை கொடுத்து மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அருமையான பாக்கியங்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பழிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு சுப தகவல்கள் ஆனந்தத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. வாழ்த்துக்கள். அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உடைய துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகுடிகள்
இயல்பாகவும் இயற்கையாகவும் அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள், அதன் மூலமாக பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்கள், பல வெற்றிகளை சிந்திப்பதற்கான சந்திப்பதற்கான மாற்றங்கள் நாடி வரப்போறது, நேற்று வரை பகையாக இருந்தவர்கள் நட்புக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்து கொடுக்க போறது. இருந்தாலும் சகோதர சகோதரிகளிடத்துல வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கேஷ் டிரான்சாக்ஷன் செய்யும் போது நினைவாற்றலோட செயல்படுவது நல்லது. பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு தன சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுத்த வேண்டும், செயல்பட வேண்டும். அதே போல கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாய்ப்புகள் கிடைத்தால் கொடுக்கல் வாங்கலை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றங்கள் அபரிமிதமான உயர்வை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறதோ. இந்த ராசி புலன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள்ல மாணவர்களது நிலைகளையும் குடும்பத்தார் நிலைகளையும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும் பொழுது பல மாற்றங்களை நாம் பெற முடியும். ஆகையினால் மாணவ செல்வங்கள் ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்றுமே உங்களது உழைப்பையும் உங்களது கடமையும் செய்யும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் வரும் என்ற சிந்தனையோடு மாணவ செல்வங்கள் செயல்பட வேண்டிய, மாணவர்களை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் பக்த கொடிகளுக்கு காணப்படுவதால் மாணவர்களது கல்வி முன்னேற்றம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் உடைய விருச்சிக ராசி பக்த கொடிகளே. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அவர்களது வெற்றிக்கு காரணம் அவர்களது நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல உழைப்பு, பிறருக்கு கெடுதல் நினைக்காத, கள்ளம் கபடு இல்லாத உயரிய சிந்தனை, இந்த மூன்றும் சேரும்பொழுது அபரிமிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரும். உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் நேர் 180 டிகிரியில உங்களது ராசி நாதனது பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குழந்தைகளுக்காக உங்களது இல்லங்களில் நடத்தக்கூடிய திருமணம், வளைகாப்பு, உபநயனம், காது குத்துதல் போன்ற சுப வைபவங்களை திட்டமிடுவதற்கான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. வாழ்த்துக்கள். என்றும் மனம் தளராத தனுர் ராசி பக்த கொடிகளே. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உயரிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்களையும் தாய் வழி சொந்தங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சில சமயங்கள்ல பலதரப்பட்ட உறவினர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை பேலன்ஸ் செய்வது எப்படி என்ற உயரிய சிந்தனைகள் தோன்றும். அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகள். சகோதர சகோதரிகளது அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது குடும்பங்களில் நடத்தக்கூடிய சுப வைபவங்கள் வெற்றியை கொடுக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. நேற்று வரை இருந்த பலவிதமான தடை கற்களை படிக்கற்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் சிந்திக்கக்கூடிய, எதையும் சந்திக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து உங்களது வாழ்க்கை பயணம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ. வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலமாக சுப தகவல்கள் நாடி வரப்போறது.
இருந்தாலும் பொருளாதார ரீதியான சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. குறிப்பாக பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நாடி வரப்போகிறது. கடந்த சில மாதங்களாக கடந்த சில வருடங்களாக தொழில் ரீதியாக ஏற்பட்ட தொய்வுகளுக்கு எதிர்பாராத விதத்தில் தீர்வுகள் கிடைக்கப் போகிறது. உங்களது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். பொறுமையின் பெருமையாய் பொறுப்பின் சிகரமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகொடிகளே, கும்ப ராசியைச் சார்ந்த பக்தகொடிகள் எப்பொழுதும் பொறுமையின் சிகரமாய் காணக்கூடியவர்கள். அதை போல பொறுப்பின் உயரமாய் காணக்கூடியவர்கள். சில இடங்களில் சில பக்தகொடிகளிடத்துல சில பொறுப்பை கொடுத்தால் அவர்கள் கண்ணும் கருத்துமாக அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். அந்த பக்தகொடிகள் கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலமான பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நேற்று வரை இருந்த மனச்சோர்வுகள் நீங்கி தன்னம்பிக்கை ஆற்றல் பெறுவதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியாக இருந்த தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய வெற்றி தினங்களாக அமையப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பளிச்சிடுவதையும் உங்கள் திறமைகள் பளிச்சிடுவதையும் உங்களது திறமைகளுக்கு ஏற்ற சன்மானங்கள் வாய்ப்புகள் கிடைப்பதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். ஆழ்ந்து படித்து அருமையை உணரக்கூடிய அருமையை உணர்த்தக்கூடிய மீனராசி பக்தகொடிகளே, மீனராசியை சார்ந்த பக்தகொடிகள் எதையும் ஆழ்ந்து படிக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உணர்த்தக்கூடியவர்கள், இயல்பான உயர்வை சிந்திக்கக்கூடியவர்கள். பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், சமாளிக்கக்கூடிய திறமை, இவை இரண்டும் உங்களை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்ல போகிறது. இருந்தாலும் பலவிதமான சிந்தனைகள் ஒன்றாக சேரும்போது ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரே சமயத்தில் எல்லா விதமான சிந்தனைகளையும் சிந்தனை செய்து மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் எந்தெந்த சிந்தனைகள் தோன்றுகின்றன என்பதை ஒரு குறிப்பெடுத்துக்கொண்டு அந்த சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது படிப்படியான முன்னேற்றங்களை சிந்திக்க முடியும். சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பூமி சம்பந்தப்பட்ட அசையாற்றத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மீன ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அங்காரக பகவான் சகோதர காரகன், மூன்றாவது ஸ்தானம் சகோதர ஸ்தானம். மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. அசையாச்சுத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நேற்று வரை இதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்ற சிந்தனைகளுக்கு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. மாணவர்களது எதிர்கால கல்வி திட்டத்திற்காக சுப செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில, மன நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில அமையப்போகிறது. வாழ்த்துக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.